everyone. So welcome to the Hell Drawings. இதுனா அது எப்ப பார்த்தாலும் வந்து நியூவா வந்து டிராயிங்ஸ் தானே போடுவாங்க, அது என்ன அதிசயமாக மாடல் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு வந்து நினைக்காதீங்க. ஸோ திஸ் இஸ் அன் அவுட் என்னோட ட்ரை, அ சிங்கிள் ட்ரை தான் இது. ஸோ வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹவ் கிவன் அ டைட்டில் ஆஸ் ஸ்பைடர் வெப் கேவ் இனோவேஷன். ஓகேங்களா, ஸ்பைடர் வெப் கேவ் இனோவேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கு தரக்கூடிய ஒரு வெப் கேவ். இது ரெண்டா அது கேவுன்றாங்க, ஒரு மாதிரி ஸ்கொயர்டு மாதிரி இருக்கே அப்படின்ட்டுலாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஜஸ்ட் இன் இனோவேஷன் நாங்கள் சும்மா ட்ரை பண்ணோம். இஃப் இட்ஸ் நைஸ்னா நாங்கள் இதே மாதிரி இன்னும் நியூ நியூவாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வி ஹவ் ஜஸ்ட் ட்ரைட். ஸோ இஃப் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருந்ததுன்னா ஷியோராக வந்து நாங்கள் இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து திஸ் இஸ் அ வாட் டு சே, லைக் ஒரு தூண் நிற்கிறது மாதிரி. எப்படி ஒரு வீடுக்கு வந்து ஒரு ரெண்டு தூண் இல்லை நாலு தூண், அட்லீஸ்ட் 4 தூண்ஸ் இருக்கும். அதை இது பண்ணி அதுதான் அந்த வீடை வந்து ஸ்டாண்டப் பண்ணி நிற்க வைக்கும், ரைட்? ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா தூண் மாதிரி இது பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து இந்த தூண் அப்படின்ட்டு வந்து கேட்டிங்கன்னா இந்த டாப் அண்ட் பாட்டமில் நம்ம வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது கேவ் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு இது. கார்விங்ஸ் கொடுக்கலான்னு இருந்தோம், பட் இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் இனோவேஷனாக இருந்து இஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு பண்ணுறதுலலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேவ்ஸ் மாதிரி ட்ரை பண்ணி அண்ட் இன் தட் வந்து நம்ம கார்விங்ஸ் கொடுக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியா நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது டாப்பில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இது என்னடா ஃபுல்லாக மாறி இருக்குன்னு பார்க்காதீங்க. இது ஹாட் க்ளூ கன்னில் வந்து நம்ம வந்து ஸ்பைடர் வெப் மாதிரி நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இது ரொம்ப மெலிசாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஸ்பைடர் வெப் கேவ் மாதிரி, அதாவது ஸ்பைடர் வெப் மாதிரியே பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காகவே நம்ம வந்து இதுக்கு ஸ்பைடர் வெப் கேவுன்னு நம்ம வந்து நேம் வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் கலர் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் டைப் ஆஃப் அ தெர்மோகோல் மாதிரியே இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நாங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். இது நார்மல் பெயிண்ட் கிடையாது, போஸ்டர் கலர்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிறது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்ஸ் தான், ஓன்லி ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்கும்ல, அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு தான் ஃபுல்லாக நம்ம அந்த கேவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். மேலேயும் கீழேயும் வந்து நம்ம இது மாதிரி பண்ணியிருக்கோம். கீழேயும் உங்களுக்கு அந்த மாதிரி தெர்மோகோல் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் யூஸ்ட் பேப்பர், ஸோ அதனால உங்களுக்கு கலர் அதாவது அந்த பெயிண்ட் வந்து நல்லா திக்காக ஒட்டி இருக்கும், அதில் மேலே அவ்வளோவா ஸ்டக்கப்பாக இருக்காது பெயிண்ட்டாக. ஸோ இந்த மேலே டாப் அண்ட் பாட்டமை வந்து பிடிக்கணும், ஸ்ட்ராங்காக பிடிக்கணுன்றதுக்காகவே நம்ம இந்த பிளாக் கலரில் நாங்கள் ரெண்டு தூண் வந்து இது பண்ணியிருந்தோம். ஸோ வந்து திஸ் இஸ் பிளாக் கலரில் நாங்கள் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்டிக் கிடையாது, 1 ஐஸ்கிரீம் ஸ்டிக் கிடையாது, 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக் நாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயின் பிளாக்காக இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நாங்கள் பெயிண்டிங்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது அவுட்டர் கவரிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும், ரைட்? ஸோ அதனால அதுக்கு நாங்கள் வந்து இது கொடுத்துருக்கோம், கலர் கொடுத்துருக்கோம். அண்ட் சேம் லைக் இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு அவுட்லுக் வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்க பாருங்கள். 2 ஸ்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், ஒன்று வந்து அந்த மாதிரி அவுட்டர் வெறுமனே பிளாக்காக இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் பார்க்குற அந்த ஸ்டிக் வந்து உங்களுக்கு டிசைன் போட்ட மாதிரி உங்களுக்கு இருக்கும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யா இது ஃபுல்லாகவே சாப்ஸ்டிக்ஸ், சாரி ஃபுல்லாகவே ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் தான். இது வந்து என்னடா இது ப்ரொசீஜர் வந்து செஞ்சு காட்டுவாங்களே, செஞ்சு காட்டாம் செய்யாமல் ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் தராங்களேன்றது வந்து இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ட்ரை தான். இது வந்து ஓகேன்னா நெக்ஸ்ட்லேருந்தே நம்ம பண்ணும் பொழுதே அந்த ப்ரொசீஜர் வந்து வீடியோஸில் காட்டலான்ற மாதிரி ஒரு ஐடியா. உங்கள் சப்போர்ட்டு இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ரௌன் கலர்லலாம் நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு பிறகு இந்த தூணியும் அட்டாச் பண்ணிட்டோம். வெப்பில் நம்ம லாஸ்ட்டாக போட்டது தான்
ஃபஸ்ட் எல்லாமே போடலை, லாஸ்ட்டாக போடுது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது ரெண்டு தூண் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே மேலேயும் உங்களுக்கு வந்து கேவ் மாதிரி கலர் பெயிண்ட் பண்ணி அட்டாச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஒயிட் கலர் ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கு, எல்லோ இல்லை ஒயிட் கலர் ஸ்டிக்கு, இந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கை வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இதுக்கு எப்படி கலர் வந்ததுன்னா, இந்த ஸ்டிக்ஸ்க்குமே நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஆக்சுவலி இது வந்து இந்த பெயிண்டிங்கை இந்த பெயிண்ட் பண்ணி இந்த மாடல் இது பண்ணுறதுக்கு எனக்கு 1 வீக் ஆகிடுச்சிது, இதுக்கே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் நானே பெயிண்ட் பண்ணி டிசைன்ஸ் எல்லாமே நான் தான் சூஸ் பண்ணது. மோஸ்ட்லி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் சூஸ் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணிட்ட பிறகு இதை நான் மைண்டில் தாட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி, ஸோ அதெல்லாம் செய்கிறதுக்கு லிட்டில் பிட் டைம் ஆகிடுச்சு. அண்ட் அப்ரோப்ரியேட்டான திங்ஸ் நிறைய இல்லாததுனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அண்ட் டைமும் அவ்வளோவா எனக்கு சரியாக பத்தாததுனால டைம் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நான் முடித்தேன், மார்னிங் தான் முடித்தேன். ஆஃப்டர்நூனே உங்களுக்கு நான் போஸ்ட் போட்டிருப்பேன் யூடியூப்பில். இப்போ நான் ஈவினிங்காக இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பெயிண்டிங் மாதிரி நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு இருக்குது சரிங்களா. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நல்லா பேக் சைடு காமிக்க முடியல, ஆஸ் ஐ ஸ்டக்டு ஒரு மாடல் மாதிரி இருக்கணும் மெயின் ஸ்டக் பண்ணிட்டேன். பேக் சைடு இன்னும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆப்ட் லுக்காக இருக்கும். ஸோ இந்த ஒயிட் ஸ்டிக்ஸில் இந்த மாதிரி ஜஸ்ட் பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நம்ம தெளிப்போம் பெயிண்ட்டை. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி தெளிச்சுட்டு நம்ம வந்து டாப் அண்ட் பாட்டமில் இங்கே பாருங்கள் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி நான் ஸ்டக் திஸ் 4. ஃபஸ்ட் அந்த ஒயிட் கலரை ஸ்டக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணினேன்னா, நான் பேக் சைடு யூஸ் பண்ணி பேக் சைடில் ஐ ஸ்டக் திஸ் ப்ரௌன் கலர். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆக்சுவலி நான் வந்து இந்த ஸ்டிக்ஸ் வந்து இந்த இதுக்கும் இந்த எல்லோ கலர் ஸ்டிக்குக்குமே இந்த வுடன் கலர் மாதிரி தரணும் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணி, இதுக்கு வந்து நான் ப்ரௌன் கலர் வித் ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணி பண்ண வுடன் கலர் மாதிரி இருக்கும். இதில் வந்து ப்ரௌன் கலர் ப்ளஸ் க்ரிம்சன் ரெட் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு இது அவ்வளோவா தெரியல, பட் பேக் சைடு இதில் உங்களுக்கு அந்த உடன் கலரே நல்லா தெரியும். ஓகேங்களா, நான் அது உங்களுக்கு அப்புறமா வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் அந்த ஸ்டிக் ஃபோட்டோஸ் மட்டும் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உடன் கலர் வந்து நம்ம நார்மல் உடன் கலர் மாதிரி இருக்கும். இந்த உடன் கலர் பார்த்தீங்கன்னா அந்த சாண்டல் வுட்டு, அந்த சாண்டல் சந்தன மரம்னு சொல்லுவாங்களே, அந்த சந்தன மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்க்கோட கலர் மாதிரி இருக்கும். அந்த கிரிம்சன் ரெட்டு ப்ரௌனும் மிக்ஸ் பண்ணும்பொழுது ஸோ பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும். ஸோ இதுக்கு நான் வந்து ஜஸ்ட் ஒயிட் கலர் யூஸ் பண்ணி நான் ஒரு ஜஸ்ட் ஒரு க்யூட் கொஞ்சம் ஒரு டிசைன் கொடுக்கணும்ட்டு கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ப்ரஷ்லேயே க்ரஷ் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும். அது எப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ்ல இப்படி இப்படி அமுக்கி 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 க்ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து இதை எப்படி ஸ்டக் பண்ணனா, உங்களுக்கு இதுக்கு பேக் சைடு போயிடணும், அதாவது ஃப்ரண்ட் சைடு இது திருப்பி என்னன்னா பேக் சைடு வரும். அந்த பேக் சைடில் வி ஹாவ் டு ஸ்டக் திஸ் பண்ண விதம் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து தொடுற மாதிரி இல்லை, பின்னாடி போய் தொடுற மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே, அதாவது இங்கே இதுக்கு சைடில், இங்கே இதுக்கு சைட்லன்னு இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டக் பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு ஒயிட் பேப்பரில் இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாட் க்ளூ கன் தான் இது பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் கொடுத்துருக்கலாம், பட் எனக்கு டைம் அவ்வளோவா இல்லை. ஸோ ஜஸ்ட் இது வரைக்குமே பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ கீழே ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹாட் க்ளூ கன் வச்சு இங்கெல்லாம் நான் ஜஸ்ட் ஹாட் க்ளூ கன் கிளிக் பண்ணி நீங்கள் ரவுண்ட்லாம் பண்ணி இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பைடர் வெப் மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதனாலே இதுக்கு ஸ்பைடர் வெப் கேவ் இனோவேஷன் அப்படின்ட்டு பேர் வச்சோம். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கும் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இதில் பண்ண ஒர்க்ஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ இதுக்கு உங்களுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கேவ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சைடில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ இஃப் நீங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா வந்து அ கிரேட் ஹெல்ப். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இனோவேஷன்ஸ் பண்ண நான் ட்ரை பண்ணுவேன். அண்ட் தென்
உங்களுக்கு பிடிச்ச ட்ராயிங்ஸ், அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பிக்சர் இருந்தால் யூ கேன் கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட் பாக்ஸில். ஐ வில் ட்ரை டு ஜஸ்ட் ட்ரா இட், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா ஜஸ்ட் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்கக்கிட்ட உங்களுக்கு இல்லை உங்களை யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுனாலும் யூ கேன் ஷேர் பண்ணலாம், ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.